இந்த வீடியோல ஒரு நேம் தியரம் படிக்க போறோம். இந்த தியரத்துக்கு நேம் வந்து ஹால்ஸ் தியரம் ஆர் ஹால்ஸ் மேரேஜ் தியரம் சொல்வாங்க. இந்த தியரத்தோட ரியல் லைஃப் மீனிங் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த தியரத்துக்கு நான் ப்ரூஃப் பேர்லாம். இந்த தியரம்ல என்ன சொல்றாங்கன்னா நம்பர் ஆஃப் பாய்ஸ் n சொல்றாங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் गर्ल्स வந்து m சொல்றாங்க. என்ன செய்யறனா ஒவ்வொரு பாய்க்கு ஒரு வெர்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஒவ்வொரு गर्लக்கு ஒரு வெர்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அப்படினா n பாய்ஸ் வெர்டெக்ஸ் இருக்கும், m गर्ल्स வெர்டெக்ஸ் இருக்கும். அடுத்து ஒரு பாய்க்கு ஒரு गर्ल பிடிச்சிருந்துச்சுனா அந்த பாய் அந்த பாய் அந்த பாய் வெர்டெக்ஸியும் அந்த गर्ल வெர்டெக்ஸியும் ஜாயின் பண்ணிடுறோம். அப்படினா நமக்கு வந்து ஒரு பைபார்ட்டிக் கிராஃப் கிடைக்கும். அந்த கிராஃப் பேர் g னு வச்சுக்கறோம். இதுதான் தியரத்தோட லெஃப்ட் சைடுல கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த தியரம் வந்து இஃப் அண்ட் இஃப் தியரம் இல்லையா? அதனால லெஃப்ட் சைடு சம்திங் கொடுத்திருக்காங்க, ரைட் சைடு சம்திங் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்கன்னா எல்லா பாய்ஸுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணை சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம். அதான் தியரத்தோட லெஃப்ட் சைடு இருக்கு. ரைட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் பாய்ஸ் லிஸ்ட்ல ரேண்டமா ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறீங்க, அந்த லிஸ்ட்டுக்கு பேர் எஸ் வச்சுருக்கீங்க. அந்த எஸ்ஸுக்கு பாய்ஸ்க்கு வந்து பிடிச்ச கேர்ளை சூஸ் பண்ணுங்க, அதுக்கு பேர் கார்டினாலிட்டி ஆஃப் என் ஆஃப் எஸ். அது டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ், அந்த எஸ் பாய்ஸ் பிடிச்ச கேர்ள்ஸ் லிஸ்ட் எப்படி இருக்குன்னா டோட்டல் பாய்ஸோட டோட்டல் கேர்ள்ஸ் லிஸ்ட் எப்படி இருக்குன்னா ஜாஸ்தி இருக்கணும். இதுதான் இந்த தியரத்தோட ரைட் சைடு. இந்த ரைட் சைடுக்கு பார்ட் என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா ஹால்ஸ் கண்டிஷன் பேர் வச்சிருக்காங்க. இதுதான் இந்த தியரத்தோட ரியல் லைஃப் மீனிங். இப்போ என்ன செய்ய போறோம், அந்த தியரத்துக்கு ப்ரூஃப் எழுத போறோம் இல்லையா? வழக்கமாக என்ன செய்யணும், லெஃப்ட் சைடு அசியூம் பண்ணிட்டு ரைட் சைடு ப்ரூவ் பண்ணணும். அப்போ ரைட் சைடு அசியூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு அசியூம் பண்ணும். லெஃப்ட் சைடு என்ன சொல்றாங்க, என் இண்டிபெண்டன்ட் எட்ஜஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ரைட் சைடை ப்ரூவ் பண்ண போறோம். ரைட் சைடு ப்ரூவ் பண்ண என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் பாய்ஸ் லிஸ்ட்ல ரேண்டமா ஒரு பாய்ஸ் லிஸ்ட் சூஸ் பண்ணணும், அதுக்கு பேர் எஸ் வச்சுக்கோங்க. அங்க இருக்க பாய்ஸ் நேம் வந்து X1 X2 எக்ஸெட்ரா XK வச்சுக்கோங்க. இப்போ இந்த தியரத்தை என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், எல்லா பாய்ஸுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச கேர்ள்ஸ் மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிருக்கோம். அப்படின்னா X1 பாய்க்கு பிடிச்ச கேர்ள் இருக்கு, X2ங்கிற பாய்க்கு பிடிச்ச கேர்ள் இருக்கு, X3ங்கிற பாய்க்கு பிடிச்ச கேர்ள் இருக்கு. அவங்க என்ன பண்ணலாம், நீங்க ஒவ்வொரு பாய்க்கு தனித்தனியா பிடிச்ச கேர்ளை மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ நேச்சுரலாவே தெரியுது, இந்த டயக்ராம் அதான் போட்டிருக்கேன், டயக்ராம் பார்த்தாலே தெரியுது நம்பர் ஆஃப் பாய்ஸோட அவங்களுக்கு பிடிச்ச கேர்ள்ஸ் எப்படி இருக்கு, உங்களுக்கு ஜாஸ்தியாவோ ஈக்குவலாக இருக்கு. அப்ப என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், கார்டினாலிட்டி ஆஃப் என் ஆஃபீஸ் பெருசு, கார்டினாலிட்டி ஆஃபீஸ் சின்னதுன்னு சொல்லிட்டோம். அப்போ ஹால்ஸ் கண்டிஷனை ப்ரூவ் பண்ணிட்டோம், அதாவது லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன செய்ய போறோம், ரைட் சைடு அசியூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைடை ப்ரூவ் பண்ண போகிறோம். ரைட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்டினாலிட்டி ஆஃப் என் ஆஃப் எஸ் பெருசு, கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் சின்னது கொடுத்துருக்காங்க. இதான் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை அசியூம் பண்ணிக்கிறோம், இதுக்கு பேர் ஹால்ஸ் கண்டிஷன் பேர். நம்ம லெஃப்ட் சைடை ப்ரூவ் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு என்ன சொல்லணும், என் இண்டிபெண்டன்ட் எட்ஜஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதான் லெஃப்ட் சைடு, இதான் நம்ம பண்ண போகிறோம். இந்த இந்த பார்ட் என்ன செய்ய போகிறோம்னா இண்டக்ஷன் ஆன் என் பண்ண போகிறோம். இண்டக்ஷனில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப் ப்ரூவ் பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் அசியூம் பண்ணணும், தேர்ட் ஸ்டெப் ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து n=1 வச்சுக்கோம். அப்படின்னா ஒரே ஒரு பாய் தான் இருக்கான், அந்த பாய்க்கு பேர் வந்து X1 வச்சுருக்கோங்க. அப்போ a=x1 தான். இப்போ a=x1 அப்படின்னா டெஃபினட்டாக s=x1 தான் இருக்கணும். ஏன்னா ஒரே ஒரு பாய் தான் இருக்கும் இல்லையா? அப்படின்னா கார்டினாலிட்டி ஆஃப் s=1 இருக்கும், 1 தான் இருக்கும். இப்போ இந்த தியரத்தை என்ன பண்ணியிருக்கோம், நம்பர் ஆஃப் பாய்ஸோட நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஜாஸ்தி, அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் என் ஆஃப் எஸ் பெருசாக இருக்கும், கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் சின்னதாக இருக்கும். அப்போது ஒன்றோட எது பெருசு, என் ஆஃப் எஸ் பெருசு. அப்படின்னா இந்த ஒரு பாய்க்கு பிடிச்ச கேர்ள் வந்து டெஃபினட்டாக 1 அதுக்கு மேலே இருக்கும். அந்த பிடிச்ச கேர்ளில் ஒன்று சூஸ் பண்ணுங்கள், அந்த கேர்ள் நேம் ஒய்1 வச்சுருக்குங்க. அப்போ X1ங்கிற பாய்க்கு ஒய்1ங்கிற கேர்ளை பிடிச்சிருக்கு, என்ன பண்ணுறீங்க, அந்த பாய்க்கு அந்த கேர்ளை மேரேஜ் பண்ணிடுங்க. இப்போ ஒரே ஒரு பாய் தானா, அந்த பாய்க்கு பிடிச்ச கேர்ளை சூஸ் பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம், அந்த கேர்ளை மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். அப்போ n=1 இருந்துச்சுன்னா நம்ம தியரத்தை ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன செய்யணும், ஸ்டெப் 2 அசியூம் பண்ணணும். அதாவது நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து என்னோ அது கீழே இருந்துச்சுன்னா அங்கே அவங்க பிடிச்ச கேர்ள்ஸ் சூஸ் பண்ணி அந்த எல்லா பாய்ஸுக்கும் அவங்க பிடிச்ச கேர்ளை மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு அசியூம் பண்ணுறீங்க. இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்ன செய்யறேன்னா நம்பர் ஆஃப் பாய்ஸை n வச்சுக்கோம். என்ன செய்யணும்னா அங்கே ஒவ்வொரு பாய்க்கும் பிடிச்ச கேர்ளை கண்டுபிடிச்சி எல்லா பாய்ஸ்க்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும். அதான் வந்து ஸ்டெப் 3 நம்ம பண்ண போகிறோம். இங்கே 2 கேஸாக பிரிக்கிறோம். ஏன் 2 கேஸாக பிரிக்கிறோன்னா நம்ம தியரமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்டினாலிட்டி ஆஃப் என் ஆஃப் எஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் சொல்கிறாங்க. அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, கிரேட்டர் சிம்பிள் இருக்குது, ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. அப்படின்னா கிரேட்டர் தனியாக டீல் பண்ண போகிறோம், ஈக்குவல் டு தனியாக டீல் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம கிரேட்டர் கேஸை வச்சுக்குவோம். கிரேட்டர் கேஸ் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ என்ன எப்படி எடுத்துக்கிறீங்க, கார்டினாலிட்டி ஆஃப் என் ஆஃப் எஸ் பெருசு, கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் சின்னது எடுத்துக்கோங்க. அப்படின்னா இது ஈக்குவல்ட்டை மாற்றி வச்சுக்கலாம், ஒரு +1 போட்டிருக்குங்க.
எப்படி மாத்திரீங்கன்னா கார்டினாலிட்டி ஆஃப் என்எஃப்எஸ் லெட்டர் ஆன் கோல்ட்டு கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் பிளஸ் ஒன் போட்டிருக்கேன். அடுத்து என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பாய்ஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட்டு பாய் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாய் நேம் வந்து எக்ஸ் ஒன் வச்சுக்கோம். இந்த பாயோட நேம் வந்து எக்ஸ் ஒன். இந்த பாய்க்கு வந்து பிடிக்கிற கேர்ள்ஸ் லிஸ்ட்டை பாருங்கள். அதில் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். அதில் ஒரு கேர்ள் சூஸ் பண்ணுங்கள். அந்த கேர்ளுக்கு பேர் வந்து ஒய்யோன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் ஒன்ங்கிற பாய்க்கு வந்து ஒய்யோன்ங்கிற கேர்ளை பிடிச்சிருக்கு. என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாய்க்கு வந்து எக்ஸ் ஒன்ங்கிற கேர்ளை மேரேஜ் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபுல் கிராஃப்லேருந்து எக்ஸ் ஒன்ங்கிற பாயையும் ஒய்யோன்ங்கிற கேர்ளை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணப்புறம் ஒரு கிராஃப் இருக்கு இல்லையா அந்த கிராஃப் பேர் எல் வச்சுக்கோங்க. அந்த கிராஃப் பேர் வந்து எல். அப்போ எல்ல லெஃப்ட் சைடில் அதாவது ஒரு சைடில் ஏ ஒன் வெர்டிசஸ் இருக்கும். அது ஏ ஒன் என்னது எக்ஸ் ஒன்னை தவிர எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸெட்ரா எக்ஸ் என். ஏன்னா என்ன பண்ணிட்டோம் எக்ஸ் ஒன்னை ரிமூவ் பண்ணிட்டோம். பாய்ஸ் சைடில் ஒரு பாய் ரிமூவ் பண்ணிட்டோம். கேர்ள்ஸ் சைடில் ஒரு கேர்ள் ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போது பாய்ஸ் சைடில் ஒன்று குறைஞ்சிச்சு எக்ஸ் ஒன் இல்லை. கேர்ள்ஸ் சைடில் ஒய் ஒன் இல்லை. அப்போ கேர்ள்ஸ் சைடில் பி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒய் டூ ஒய் த்ரீ எக்ஸெட்ரா ஒய்எம். அப்போது எல் ஒரு பைபார்ட்டி கிராஃப். அந்த பைபார்ட்டி கிராஃபில் பைபார்ட்டிஷன் வந்து ஒரு சைடில் ஏ ஒன் இருக்கு இன்னொரு சைடில் பி ஒன் இருக்கு. நான் சொன்னது தான் வந்து இங்கே டயக்ராம் போட்டிருக்கேன். இந்த ஏ வந்து பாய்ஸ் லிஸ்ட்டு, இந்த பி வந்து கேர்ள்ஸ் லிஸ்ட்டு, அப்புறம் இதில் வந்து எக்ஸ் ஒன் வந்து ஒரு பாய், ஒய் ஒன் வந்து ஒரு கேர்ளு. எக்ஸ் ஒன்ங்கிற பாய்க்கு ஒய் ஒன்ங்கிற கேர்ள் பிடிச்சிருக்கனால இந்த லைன் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த லைன் இந்த 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 ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சு இல்லையா. அதுக்கப்புறம் எக்ஸ் ஒன் போக மீதி இருக்கும் இல்லையா பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா அதுக்கு பேர் ஏ ஒன்று வச்சுருக்கோம். அதான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்து ஒய் ஒன்று போக மீதி கேர்ள்ஸ் இருப்பாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் பி ஒன்று வச்சுருக்கோம். அடுத்து இப்போ ஏ ஒன்னில் என்ன பண்ணுறேன்னா ஒரு பாய்ஸ் லிஸ்ட்டு சூஸ் பண்ணுறேன். அதுக்கு பேர் டீன்னு வச்சுக்கிறேன். அதுக்கு பேர் டீ வச்சுக்கிறேன். இப்போ டீ எங்கே இருக்குது ஏ ஒன்குள்ளே இருக்குது அப்படின்னா டீயில் யார் இருக்க மாட்டா எக்ஸ் ஒன் வரமாட்டாங்க. எக்ஸ் ஒன் வந்து வராது. இப்போது டீக்கு பிடிச்ச கேர்ள்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அது கிராஃப் எல்ல டீக்கு பிடிச்ச கேர்ள்ஸ் பேர் என்ன வச்சுக்கோன்னா என் எல் ஆஃப் டி வச்சுக்கோ. கிராஃப் எல்லில் டீக்கு பிடிச்ச கேர்ள்ஸ் வந்து என் எல் ஆஃப் டி. இப்போ என் எல் ஆஃப் டீயில் ஒய் ஒன்று வருமா வராது. ஏன்னா எல்லை பொறுத்த வரைக்கும் ஒய் ஒன்று இருக்காது. அப்போது என் எல் ஆஃப் டி எங்கே இருக்கும் பி ஒன்குள்ளே இருக்கும். இப்போ இதே இதில் கிராஃப் ஜியில் டீக்கு பிடிச்ச கேர்ள்ஸ் வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒய் ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிராஃப் ஜியை பொறுத்த வரைக்கும் ஒய் ஒன்று இருக்குது. கிராஃப் எல்லை பொறுத்த வரைக்கும் ஒய் ஒன்று இல்லை. அப்போது NG of T அப்படின்னா NL of T ஓட ஒய் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. அதான் அங்கே எழுதியிருக்கேன். என்ன போட்டிருக்கீங்கன்னா NG of T is a subset of NL of T union ஒய் ஒன்று போட்டிருக்கேன். ஏன்னா NG of T-யை பொறுத்த வரைக்கும் இது NL of T இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த இங்கே இந்த டீயில் இருக்க பாய்ஸ் வந்து பாய்ஸ்க்கு வந்து ஒய் ஒன்று பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் NG of T வந்து NL of T ஓட ஒய் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. பிடிச்சிச்சின்னா இந்த டீல இருக்க பாய்ஸ்க்கு வந்து ஒய் ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த என்எல் ஆஃப் டியோட சேர்த்துக்குங்க. பிடிக்கணும்னா என்எல் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு என்ஜி ஆஃப் டி ரெண்டு ஒன்றா தான் இருக்கும். அதான் அங்கே எழுதியிருக்கேன்னா என்ஜி ஆஃப் டி இஸ் அ சப்செட் ஆஃப் என்எல் ஆஃப் டி யூனியன் ஒய் ஒன்று போட்டிருக்கேன். இது ரெண்டு சைடு கார்னாட் அப்ளை பண்ணி வச்சுக்கலேன். இங்கே ப்ளஸ் ஒன் ஆயிரும். அடுத்து இதை மாற்றி இந்த லெஃப்ட் சைடு தூக்கி ரைட் சைடில் போட்டு பண்ணிங்கன்னா இந்த ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஆயிரும். இப்போ என்எல் ஆஃப் டி கிட்டதான் ஈக்குவல் டு என்ஜி ஆஃப் டி மைனஸ் ஒன் ஆயிரும். அடுத்து ஏற்கனவே ஈக்குவேஷன் டூல் என்ன போட்டிருக்கோம் என்ஜி ஆஃப் எஸ் கிரேட்டர் ஆன் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் ப்ளஸ் ஒன் போட்டிருக்கோம். இதே இது இங்கே அப்ளை பண்ணிங்கனாக்க என்ஜி ஆஃப் டி இங்கே இருக்குது. அது பதிலாக கார்டினாலிட்டி ஆஃப் டி ப்ளஸ் ஒன் போட்டுக்கலாம் ஈக்குவேஷன் டூ அப்ளை பண்ணி. அப்போது கார்டினாலிட்டி ஆஃப் டி ப்ளஸ் ஒன் இருக்குது. அப்புறம் இந்த ஈக்குவேஷனில் மைனஸ் ஒன் இருக்குது. மைனஸ் ஒன்னும் ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆயிடும். இப்போ என்ன வந்துருச்சுன்னா கார்டினாலிட்டி ஆஃப் என்எல் ஆஃப் டி கிரேட்டர் ஆன் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் டி வந்துருச்சு. அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறோம் ஹால்ஸ் இன்இக்வாலிட்டியை கொண்டு வந்துட்டோம். ஸ்டெப் டூ என்ன சொல்லுது ஹால்ஸ் இன்இக்வாலிட்டி இருந்து ஹால்ஸ் இன்இக்வாலிட்டி இருந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து என்னோட கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டெப் டூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த என் மைனஸ் ஒன் பாய்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச கேர்ள்ஸ் சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம். அந்த என் மைனஸ் ஒன் பாய்ஸ் பேர்னு வச்சுக்கலாம் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸெட்ரா எக்ஸ் என்னு வச்சுக்கலாம். ரைட். அவங்களுக்கு பிடிச்ச கேர்ள்ஸை வந்து ஒய் டூ ஒய் த்ரீ எக்ஸெட்ரா ஒய்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் டூங்கிற பாய்க்கு ஒய் டூங்கிற கேர்ள் மேரேஜ் பண்ணிடலாம். எக்ஸ் த்ரீங்கிற பாய்க்கு ஒய் த்ரீங்கிற கேர்ள் மேரேஜ் பண்ணலாம் எக்ஸெட்ரா. எக்ஸ் என்கிற பாய்க்கு ஒய்ங்கிற கேர்ள் மேரேஜ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணிட்டோம் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டோம் எக்ஸ் ஒன்ங்கிற பாய்க்கு ஒய் ஒன்று மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ ரீசெண்டாக எக்ஸ் டூக்கு ஒய் டூவை மேரேஜ் பண்ணிடலாம். எக்ஸ் த்ரீக்கு ஒய் த்ரீ மேரேஜ் பண்ணிடலாம். அப்புறம் கடைசியாக எக்ஸ் என்கிற பாய்க்கு வந்து ஒய்ங்கிற கேர்ள் மேரேஜ் பண்ணிடலாம்.
என்ன சொல்லிட்டான், எல்லா பாய்க்கும் அவனுக்கு பிடிச்ச கேர்ளை மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம். எப்போ இந்த கண்டிஷனுக்கு, என்ன கண்டிஷனுக்கு, கார்டினாலிட்டி ஆஃப் என் ஆஃப் எஸ் கிரேட்டர் தென் கார்டினாலிட்டி ஆஃப் எஸ். அடுத்து என்ன பண்ணோம், கார்டினாலிட்டி ஆஃப் என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் கேஸ் தான் நம்ம அடுத்து பார்ப்போம். கேஸ் டூல என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் அதாவது நம்பர் ஆஃப் பாய்ஸும் அவங்களுக்கு பிடிச்ச கேர்ள்ஸ் ஈக்குவல்னு வச்சுக்குவோம். இந்த பாய்ஸ் லிஸ்ட்டை எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸெட்ரா எக்ஸ்கே வச்சுருக்குங்க. அப்படின்னா கேர்ள்ஸ் லிஸ்ட் என்னவாக இருக்கும், அதே சேம் நம்பராக தான் இருக்கும், ஒய் ஒன் ஒய் டூ எக்ஸெட்ரா ஒய்கே. இப்போ நம்ம பைபார்ட்டி கிராஃப் ஜி இருக்கு இல்லையா, அதை ரெண்டாக பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்கிறேன்னா, டோட்டல் பாய்ஸ் ஏ இல்லையா, டோட்டல் கேர்ள்ஸ் வந்து கேபிட்டல் பி. இப்போது இதில் எஸ் மட்டும் ஒரு பார்ட்டை வச்சுருக்குங்க, எஸ் போக மீதி இருக்க பார்ட்டை ஏ மைனஸ் எஸ் வச்சுருக்குங்க. அதே மாதிரி எஸ்ஸுக்கு பிடிச்ச கேர்ள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அது பேர் தான் என் ஆஃப் எஸ். அது போக மீதி இருக்கிற என்ன வச்சுக்கிறோம், அதுதான் பி மைனஸ் என் ஆஃப் எஸ். இந்த எஸ்ஸை வந்து மதுரை பாய்ஸ் வச்சுக்குவோம், இந்த மதுரை பாய்ஸ்க்கு பிடிச்ச கேர்ள்ஸை வந்து என் ஆஃப் எஸ் வச்சுக்குங்க. இது என்னது ஏ மைனஸ் எஸ் அதாவது வெளியூர் பாய்ஸ். இது என்னது மதுரை பாய்ஸ்க்கு பிடிக்காத கேர்ள்ஸ், மதுரை பாய்க்கு பிடிக்காத கேர்ள்ஸ், இதுதான் வந்து பி மைனஸ் என் ஆஃப் எஸ். இப்போது இந்த வெளியூர் பாய்ஸ்க்கு வந்து மதுரை மதுரை பாய்ஸ்க்கு பிடிச்ச கேர்ள்ஸையும் பிடிக்கும், மதுரை பாய்ஸ்க்கு பிடிக்காத கேர்ளையும் பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதான் இங்கே கூட போட்டிருக்கேன். இப்போ நம்ம நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு கிராஃப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிராஃப் வந்து மதுரை பாய்ஸ்க்கு பிடிச்ச கேர்ள்ஸ் அதுதான் பி. இது என்னென்னா வெளியூர் பாய்ஸுக்கு வெளியூர் கேர்ள்ஸை பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த கேர்ள் மட்டும் சூஸ் பண்ணி ஒரு கிராஃப் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கிராஃப் பேர் க்யூ வச்சுக்கிறேன். அப்போ நம்ம கையில் ரெண்டு கிராஃப் இருக்குது, ஒரு கிராஃப் பி அது ஒரு பைபார்ட்டி கிராஃபு, இன்னொரு கிராஃப் க்யூ அதுவும் பைபார்ட்டி கிராஃப் தான். ஃபஸ்ட்டு பைபார்ட்டி கிராஃபில் பைபார்ட்டிஷன் வந்து ஒரு பார்ட் எஸ் இன்னொரு பார்ட் என் ஆஃப் எஸ். இதில் என்ன பண்ணுறேன்னா எஸ்ஸில் ஒரு சப்செட் சூஸ் பண்ணுறீங்க, எஸ்ஸில் ஒரு சப்செட் சூஸ் பண்ணுறீங்க, அது பேர் என்ன வச்சுக்கிறீங்க டி வச்சுக்கிறீங்க, அது பேர் வந்து டீன்னு வச்சுக்கிறீங்க, இதுதான் வந்து டி. இப்போது இந்த டீக்கு பிடிச்ச பொண்ணை பாருங்கள், டீக்கு பிடிச்ச பொண்ணை பாருங்கள் ரைட். அது என்ன இருக்கும், என் ஆஃப் டீன் இருக்கும் ரைட். அது என்ன சொல்லலாம், நீங்கள் என்பி ஆஃப் டீன்னு சொல்லலாம், என்ஜி ஆஃப் டி சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். இப்போ என்பி ஆஃப் டீயும் என்ஜி ஆஃப் டீயும் ரெண்டு ஒன்று தான், ஏன்னா இந்த மதுரை பாய்ஸ் பிடிச்ச பொண்ணுலாம் இங்கே மொத்தமாக தான் வைக்கிறோம். அப்படின்னா என்பி ஆஃப் டீ அதே தான், என்ஜி ஆஃப் டீ அதே தான். அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் என்பி ஆஃப் டீயும் கார்டினாலிட்டி ஆஃப் என்ஜி ஆஃப் டீ ஒன்று தான். ஏற்கனவே நம்ம தியரத்தை என்ன சொல்லியிருக்கோம், ஹால்ஸ் தியரத்தை என்ன சொல்லியிருக்கோம், என்ஜி ஆஃப் டீயை விட கார்டினாலிட்டி ஆஃப் டீ சின்னது. அப்படின்னா என்பி ஆஃப் டீயை விட கார்டினாலிட்டி ஆஃப் டீ சின்னது. அப்போ ஹால்ஸ் தியரத்தை வந்து ஹால்ஸ் கண்டிஷனை வந்து கிராஃப் டீக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ ஸ்டெப் டூ என்ன சொல்லுது, ஹால்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து என்னோட கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே அந்த கிராஃபில் இருக்க எல்லா பாய்ஸ்க்கும் பிடிச்ச கேர்ளை மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம். அப்படின்னா கிராஃப் டீல கே பாய்ஸ் இருக்காங்க, அந்த கே பாய்ஸ்க்கு என்ன பண்ணலாம், நீங்கள் பிடிச்ச பொண்ணை சூஸ் பண்ணி ஒவ்வொரு பாய்க்கும் ஒரு கேர்ள் சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம். அப்படின்னா எக்ஸ் ஒன்ங்கிற பாய்க்கு ஒய் ஒன்ங்கிற கேர்ளை மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம், எக்ஸ் டூங்கிற பாய்க்கு ஒய் டூங்கிற கேர்ளை மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம், எக்ஸெட்ரா. எக்ஸ் கேங்கிற பாய்க்கு ஒய் கேங்கிற கேர்ளை மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் த்ரீன்னு வச்சுக்கோங்க. இப்போது கிராஃப் க்யூ வந்து ஹால்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறோம். கிராஃப் க்யூவில் பாய்ஸ் லிஸ்ட் வந்து ஏ மைனஸ் எஸ், கேர்ள்ஸ் லிஸ்ட் வந்து பி மைனஸ் என் ஆஃப் எஸ். இப்போ க்யூ ஹால்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, இங்கே ரேண்டமாக ஒரு பாய்ஸ் லிஸ்ட்டை சூஸ் பண்ணணும், அதுக்கு பேர் டி வச்சுக்கிறோம். எங்கே ஏ மைனஸ் எஸ்ஸை சூஸ் பண்ணுறோம். நாம் என்ன ப்ரூவ் பண்ணால் போதும்னா, கார்டினாலிட்டி ஆஃப் என் க்யூ ஆஃப் டி கிரேட்டர் தான் கொடுத்து கார்டினாலிட்டி ப்ரூவ் பண்ணால் போதும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா என்ஜி ஆஃப் எஸ் யூனிட்டியை கன்சிடர் பண்ணிக்கிறேன், இதை என்ஜி ஆஃப் எஸ் யூனியன் என்ஜி ஆஃப் டீன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ஜி ஆஃப் எஸ்ஸை அப்படி எழுதிக்கிறேன், என்ஜி ஆஃப் டீக்கு பதில் என்ன பதில் என்ன எழுதுறது, முதல்ல என்ஜி ஆஃப் டி அப்படின்னு என்ன மீனிங்னா டீக்கு பிடிச்ச கேர்ள்ஸ், டீக்கு பிடிச்ச டீ பாய்ஸுக்கு பிடிச்ச கேர்ள்ஸ் வந்து என்ஜி ஆஃப் எஸ்க்குள்ளே இருக்கலாம், என்ஜி ஆஃப் எஸ்க்கு வெளியில் இருக்கலாம். ஆல்ரெடி என்ஜி ஆஃப் எஸ் அப்படியே இங்கே எழுதுறதுனால என்ஜி ஆஃப் எஸ்க்குள்ளே இருக்க கேர்ள்ஸை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. அப்போது என்ஜி ஆஃப் எஸ்க்கு வெளியில் இருக்க கேர்ள்ஸ் மட்டும் ஒரி பண்ணால் போதும். என்ஜி ஆஃப் எஸ்க்கு வெளியில் இருக்க கேர்ள்ஸை வந்து நம்ம கிராஃப் க்யூ யூஸ் பண்ணி லிங்க் பண்ணி வச்சுட்டோம். அதனால என்ஜி ஆஃப் எஸ் சாரி என்ஜி ஆஃப் டீக்கு பதிலாக நம்ம வந்து என்க்யூ ஆஃப் டீன் போட்டுக்கலாம். அதனால் என்ன பண்ணிட்டு என்ஜி ஆஃப் டீக்கு பதிலாக என்க்யூ ஆஃப் டீன் போட்டேன். நெக்ஸ்ட்டு ரெண்டு சைடு கார்டினாலிட்டி அப்ளை பண்ணுறேன், அடுத்து கார்டினாலிட்டி ஆஃப் என்க்யூ ஆஃப் டீ அப்படி மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறேன், மீதி அடுத்த சைடு வச்சுக்கிறேன். அடுத்து ஈக்குவேஷன் ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஈக்குவேஷன் ஒன்று என்ன சொல்லுதுன்னா கார்டினாலிட்டி ஆஃப் என்ஜி ஆஃப் எஸ்ஸோட கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் சின்னதுன்னு படிச்சிருக்கோம். அதை இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே எஸ் யூனிட்டிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் யூனிட்டி சின்னதாக இருக்கும், எஸ்ஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் சின்னதாக இருக்கும். அப்போது அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் யூனிட்டிக்கு பதிலாக கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் ப்ளஸ் கார்டினாலிட்டி ஆஃப் டி போட்டுக்கிறேன்.
அப்புறம் வந்து மைனஸ் கார்டினாலிட்டி ஆஃபீஸர் ஆல்ரெடி இருக்குது. இந்த ப்ளஸ் இது மைனஸ், இங்கே ப்ளஸ் கார்டினாலிட்டி ஆஃபீஸ் இருக்குது, இங்கே மைனஸ் கார்டினாலிட்டி ஆஃபீஸ் இருக்குது. அதுனே கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ கார்டினாலிட்டி எஃப்டி வந்துடுச்சு. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டான், கார்டினாலிட்டி ஆஃப் என்கேஃப்டி கிட்டாங்கள்ட்டு கார்டினாலிட்டி எஃப்டி சொல்லிட்டோம். அப்போ கிராஃப் கியூ வந்து ஹால்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லை, கிராஃப் கியூவில் வந்து நம்பர் ஆஃப் பைஸ் வந்து என் மைனஸ் கே தான், அப்போது என்னோட கம்மியாக இருக்குது. அப்படின்னா ஸ்டெப் டூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் டூ என்ன சொல்லுது, நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து என்னோட கம்மியாக இருந்து ஹால்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அங்கே இருக்க பாய்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்ச கேர்ளை மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம். இங்கே எத்தனை பாய்ஸ் இருக்காங்க, என் மைனஸ் கே பாய்ஸ் இருக்காங்க, அதாவது எக்ஸ் கே ப்ளஸ் ஒன், எக்ஸ் கே ப்ளஸ் டூ, எக்ஸெட்ரா, எக்ஸ் என் இருக்காங்க, அந்த பாய்ஸ்க்கு வந்து பிடிச்ச கேர்ள்ஸை மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம். அதாவது ஒய்கே ப்ளஸ் ஒன், ஒய்கே ப்ளஸ் டூ, எக்ஸெட்ரா, ஒய்என்கிற கேர்ள்ஸை மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம். ஆல்ரெடி ஈக்குவேஷன் த்ரீ என்ன சொல்லிட்டேன்னா, எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸெட்ரா, எக்ஸ் கேங்கிற பாய்ஸ்க்கு வந்து பிடிச்ச கேர்ள்ஸை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ ரீசெண்டாக ரிமைனிங் பாய்ஸ்க்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம். அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, எல்லா பாய்ஸுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச கேர்ள்ஸை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம். அப்போது என்ன இப்போ என்ன என்ன ப்ரூவ் பண்ணிட்டேன்னா, ஹால்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் எல்லா பாய்ஸுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச கேர்ள்ஸை மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம்.